Hello friends, welcome to my channel. இனிக் நம்ம வந்து emergency light தான் பண்ணப் போறோம். இந்த project வந்து எங்கங்க யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம வீட்ல வந்து கரண்ட் போயிச்சுனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து light தேவை. அதனால இந்த டியூப் லைட் இருக்குல்ல, அத வச்சு நம்ம வந்து இப்படி லைட் கட்டிட்டு நம்ம எடுத்து எந்த திங்ஸ் வேணும்னாலும் போட போறேன்.
இப்போ நம்ம வந்து இதை டைரக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்விட்சை யூஸ் பண்ண போகிறோம். ஸ்விட்சில் வந்து பேட்டரியோட ஒரு ஒயர் வந்து ஏதாச்சும் இந்த ஸ்விட்சில் வர ஒரு பின்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து சின்ன குழந்தைங்க கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம், ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வந்து இந்த இப்போ வந்து இந்த லைட்டில் வர்றது வந்து நெகட்டிவ் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி சுற்றிடலாம். கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணால் ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இதை மூடுறதுக்கு வந்து இதை பண்ணோன்னா நம்மளால் மூட வந்து வராது. அதனால நான் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இதை மூடணும்னா இது வந்து உடைய கூட சான்சஸ் இருக்கு. அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன ஐடியானா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒன்று இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டு ஹோலு, அது வந்து இந்த கனெக்ட் பண்ணுற வயர்லாம் இந்த மாதிரி வெளியே எடுத்து இந்த மாதிரி விட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த டாட் மாதிரி ரவுண்டாக இருந்துச்சுல அதை வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்விட்சை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த ஒயரை பிடிச்சி நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஸ்விட்சை வந்து இன்செர்ட் பண்ணிட்டோன்னா அது வந்து அப்படியே நின்றுடும். நீங்கள் ஹாட்லுகன் போனவங்க கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இன்செர்ட் பண்ணோன்னே நான் வந்து சேஃப்டிக்கு ஹாட்லுகன் வந்து போட்டுருவேன். இப்போ பேட்டரி வந்து சைடில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மாதிரி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல எவ்வளோ குட்டியாக இருக்குது, அப்படியே கையில் எடுத்துகிட்டு எங்கே வேணால் போகலாம். இதுவே நீங்கள் வந்து கரண்ட் வந்து வச்சுருந்தீங்களா, ப்ளக்கு வந்து சிலையை